ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கான திருப்பதி திருமலை அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக திருமலை திருப்பதி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஃப்ரீ தர்ஷன் பத்தி பார்க்கலாம். ஃப்ரீ தர்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னைக்கு டிக்கெட் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்ததோ அதுல இருந்துமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சு கூடுன கூட்டம் அதுக்கப்புறம் குறையவே இல்லை. டைம் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ஆனது 10-15 மணி நேரம் அப்படின்றது கண்டினியூவே ஆயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5 மணி நேரத்துலாம் சாமி பார்க்குற ஒரு ஸ்டேட்டஸ் தான் இருக்கு. இன்னியோட இலவச தரிசனம் நிலவரப்படி பாத்தீங்கன்னா 5-9 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி வந்து பாத்திரலாம். ஒரு சிலர் வந்து 4 மணி நேரத்திலே பாத்திருக்காங்க. கூட்டம் வந்து ரொம்ப 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 குறைவு அப்படின்ற ஒரு அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நீங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எதுவும் பிளான் வச்சிருக்கீங்க தரிசனத்துக்கு போறோம்னா தாராளமா நீங்க பிளான் பண்ணுங்க போறதுக்கு. ரொம்ப வந்து கூட்டம் குறைவா இருக்கு. ஓகே, ஏன் திடீர்னு இப்படி கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும். கூட்டம் குறைஞ்சதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி திருப்பதி திருமலையிலையும் வந்து மழை இருக்கு. அங்கே வந்து ஒரு ஈவினிங் டைம்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக மழை இருக்கு. ஸோ அதனால பக்தர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு போறது வந்து இந்த மழை அப்படின்ற சீசன்னால வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க. அதனால ஓரளவுக்கு திருமலையில ஃப்ரீயாக இருக்கு இலவச தரிசனம்லாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லைன்லேயே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துதான் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் போற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது. ஆனால் இப்போலாம் வந்து வெயிட்டிங் ஹால் போகிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கு, ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட்டிங் ஹால்லேயே வெயிட் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குடோன் வரைக்குமே ஃப்ரீயாக நடந்து போகிற மாதிரி இருக்கு. ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா 3 ஹவர்ஸ் வந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா நம்ம நடந்து போயிட்டு ஒரு 1 ஹவர் 1 ½ ஹவருக்குள்ளே சாமி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கு. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாளைக்கு இப்போதான் இலவச தரிசனம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற அப்டேட் வந்து தரிசனம் போயிட்டு வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்லா கண்டிப்பாக போகிறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக போங்க. மலையை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் தான் இருக்குது. நீங்கள் அலிப்பிரி வழியாவோ இல்லைனா ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போகணுன்ற ஒரு பிளானிங்கில் போனீங்கன்னா காலையில் டைமில் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ஈவினிங் டைம்லாம் மழையாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காலையில் டைமில் நடந்து போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். வெதரை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைம் கொஞ்சம் ரெய்னிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டிலேயே நிறைய பிளேசஸில் இப்போ கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது. அங்கேயுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போகிறவங்க சேஃப்டியாக கூட இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில நடந்து போங்க. ஸோ பஸ்லேயெல்லாம் போகிறீங்கன்னா ஒரு மத்தியானம் ஈவினிங் கூட நீங்கள் போகலாம். நடந்து போகிறீங்கன்னா மட்டும் உங்களோட பிளானிங் வந்து காலையில் டைமில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட்டாக இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 300 ரூபாய் தரிசனம் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம்னா அந்த தரிசன டிக்கெட்டில் கோவிட் வேக்சினேஷன் ஆர்டிபிசிஆர் அப்படின்ற ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம். அதனால ரொம்ப நாள் கழித்து தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு ஸோ நம்ம வந்து கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு போகணுமா, ஆர்டிபிசிஆர் எடுத்துகிட்டு போகணுமா, செக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து நான் வந்து டிடிடியோட ஹெல்ப்லைன் நம்பருக்கும் கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னு. ஸோ நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ்லேயே நம்ம உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்கள் கிளியராக வந்து ஒவ்வொரு வீடியோவையும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இப்போது உங்களுக்கு கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அதாவது கொரோனா ஊசி போட்டதுக்கான சர்டிஃபிகேட்டோ ஆர்டிபிசிஆர் எனக்கு கொரோனா இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டோ எந்த இடத்துலையுமே கேட்கறது கிடையாது. நீங்கள் கொண்டு போகணுன்ற அவசியமும் கிடையாது. 300 ரூபாய் தரிசனம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட தரிசன டிக்கெட் என்ன ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி புக் பண்ணீங்களோ அதை ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எங்கேயும் செக் பண்ணுறதில்ல. உங்களோட சேஃப்டிக்கு வேணும்னா நீங்கள் மாஸ்க் வேர் பண்ணுறதுனா வேர் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து கம்பல்சரி வேர் பண்ணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. 300 ரூபாய் தரிசன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஹால்லாம் வெயிட் பண்ண வச்சதான் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் லைனில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து டைரெக்டாக நீங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். 1 ஹவர் 1½ ஹவர் இதுக்கு மேலே டைமே ஆகலை. ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு யாராவது பிளான் பண்ணியிருக்கீங்க வெள்ளிக்கிழமை போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க செப்டம்பர் மாதத்துலாம் தாராளமாக போங்க. நிறைய பேர் கேட்குறீங்க இந்த செப்டம்பர் மாதத்தை லாஸ்ட்டில் 26ஆம் தேதிக்கு மேலே வந்து டிக்கெட் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகலை, அக்டோபர்லேயே 5ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகலை, அது ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அந்த நாட்களில் பிரம்மோற்சவம் நடக்குது. ஓகேங்களா? திருமலையில் 9 நாள் பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த 9 நாளுமே எந்த ஒரு ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுமே கிடையாது அப்படின்ற அப்டேட் அவங்க வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்களோட அஃபீஷியல் அப்டேட்டில் அன்னைக்கு இலவச தரிசனத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. 300 ரூபாய் தரிசனம், 500 ரூபாய் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம்,
அதே மாதிரி கை குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் தரிசனம், விஐபி லெட்டர்ஸ் மூலமா போகக்கூடிய தர்ஷன், இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆர்ஜித சேவா கூட கிடையாது. அந்த நாட்கள்ல உங்களுக்கு ஃப்ரீ தர்ஷனம் மட்டும்தான் இருக்கும். நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா போயிட்டு ஃப்ரீ தர்ஷனத்துல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். 9 நாளும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றனால இந்த வருஷம் கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமா இந்த பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த ஒரு ரீசன்னால அந்த டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்ணல, ஓபன் ஆகாது, ஓகேங்களா? ஸோ அந்த டேஸ்ல போறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனம் தான் போகணும். இதை தெளிவா நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறீங்க அதுக்காக. அதே மாதிரி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதியோட அக்கமடேஷன் வந்து அவங்க ஓபன் பண்ணல. திரும்பது ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி அவங்க அந்த 2 நாள் ஓபன் பண்ணணும்னு இருந்திருந்தா அக்கமடேஷன் ஓபன் பண்றதுக்கே ஓபன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த 2 நாள் எதுவும் ஆஃப்லைன்ல அக்கமடேஷன்ஸ் புக் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கிறனால தான் அதை ரெண்டையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேஸில் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது திருமலையில் அப்படின்றனால ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது ரூம்ஸ். நாளைக்கு எது போகிறீங்க, ஆன்லைனில் செப்டம்பர் மாதத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் மட்டும் கிடைச்சிருக்கு, ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்றவங்க நீங்கள் நாளைக்கு போயிட்டு ஆஃப்லைனில் கூட புக் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். ஃபேமிலியாக போகிறீங்கன்னா ஒருத்தரோட ஆதார் கார்டு போதுமானது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டில் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த டெபாசிட் அமௌண்ட்டெல்லாம் நம்ம கேஷாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் கார்டு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைனா யூபிஐ மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணலாம். 100 ரூபாய் ரூம் அப்படின்னா நீங்கள் 500 ரூபாய் வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். எந்தெந்த இடத்துல ரூம்ஸ் வந்து புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டில் புக் பண்ணலாம், பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், மெயின் சிஆர் ஆஃபீஸ், அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீவாரி அலிப்பிரி மெட்டு வழியாக நடந்து போறீங்கன்னா அந்த பாதை வந்து முடிகிற இடத்துல சப் ஆஃபீஸஸ் இருக்குது, அங்கே கூட நீங்கள் வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நடந்து போகும்போது கீழேருந்து மேலே போகும்போதும் ஃப்ரீயாக லக்கேஜ் மூவ் பண்ணுறதுக்கும் லக்கேஜ் கவுண்டர்ஸ் இருக்குது, அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து நம்ம நடந்து போயிலாம் மொபைல் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க, தாராளமாக யூஸ் பண்ணலாம். தரிசனத்துக்கு போகும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து மொபைல்லாம் வந்து கவுண்டர்ஸில் வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். மீதி திருமலை இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் மொபைல்ஸ் எல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஆஃப்லைனில் புக் பண்ணக்கூடிய ரூமோட டெபாசிட் அமௌண்ட்டுமே வந்து கார்டில் பே பண்ணுறனால அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. கேஷாக கொடுத்தப்ப அந்த ரூம் வெக்கேட் பண்ணும்போது நீங்கள் ரீஃபண்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி திருமலையில் இந்த காஷ் அண்ட் டெபாசிட் பற்றி ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா பக்தர்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து போகிறதில்ல, காஷ் அண்ட் டெபாசிட் வந்து போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 நாளுக்குள்ளே அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் வந்து நாங்கள் எடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். அஃபீஷியலாக இதை பற்றி வேறு எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் ஆன்லைனில் ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா சிஆர் ஆஃபீஸில் போயிட்டு ரூமுக்கான அந்த உங்களோட புக்கிங் இதை வந்து ஸ்கேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரூம் புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகும், ஓகேங்களா? செக்இன் டைம்குள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ண பாருங்கள். ஸ்கேன் பண்ணி ஒரு ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 15 to 30 minutes உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். நான் கொஞ்சம் டைம் அதிகமாக தான் சொல்கிறேன், ஒரு 10 to 15 minutes வந்துடும். வந்துருச்சுன்னா உங்களோட மெசேஜை வச்சு எந்த ரூம்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு, எந்த ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றத நீங்கள் அதுலேயே உங்களுக்கு மேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் போய்க்கலாம். சப்போஸ் அந்த மொபைல் நம்பர் இங்கே எடுத்துகிட்டு போகல உங்களோட ஃப்ரெண்டோடது அப்படின்னா அவங்களுக்கு வந்திருக்க அந்த மெசேஜை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லி கூட நீங்கள் போய்க்கலாம். முடிச்ச வரைக்கும் அந்த புக்கிங் மொபைல் நம்பர் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்லைனில் போகிறவங்களும் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு 30 minutesல உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வந்துடும். இப்போ 1 நாள் தான் திருமலையில் ரூம் கொடுக்குறாங்க, எனக்கு 1 நாள் அடிஷ்னலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாளுக்கான ரெண்டு மட்டும் உங்களோட காஷன் டெபாசிட்ல வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு அக்டோபர் மாசத்துக்கான ரூம்ஸ் வந்து புக்கிங் எனக்கு கிடைக்கல, நான் எவ்வளோ ட்ரை பண்ண கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நேத்து கூட நைட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4 நாளைக்கு பக்கமா வந்து நிறைய ரூம்ஸ் அவைலபிள்ஸ் வந்து காட்டுச்சு. அந்த மாதிரி நீங்க போற வரைக்கும் வந்து செக் பண்ணிட்டு இருங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேன்சல் ஆறது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தர்ஷன் எப்போ போகிறீங்களோ ரூம்ஸ் கண்டிப்பாக வேணுன்ற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. அக்டோபர் மாதத்துக்கு ஆன்லைனில் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது, செப்டம்பர் மாதத்துக்கு எல்லா தரிசன டிக்கெட்டுமே கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. அக்டோபர் மாதத்துக்கு யாருக்காவது தரிசன டிக்கெட் வேணும்னா 500 ரூபாய் தரிசனத்தில் அவைலபிள்ஸ் செக் பண்ணி பார்த்து அந்த டேட் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணுங்கள். இப்போதைக்கு 500 ரூபாய் தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக புக் ஆகிருக்கு. மீதி இருக்க எல்லா நாளுமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது, டிக்கெட்ஸும் அவைலபிள் இருக்குது. நைட் ஸ்லாட்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் மத்தியான டைம் கூட போகலாம்.
இப்ப 300 ரூபாய் தரிசனம்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நேரத்தெல்லாம் வந்து 10 மணி நைட்டு 10 மணி ஸ்லாட் இருக்கவங்க கூட மத்தியானம் கூட அலோவ் பண்ணாங்க. ஸோ அந்த நாளுக்கான டிக்கெட் இருக்கான்னு மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர டைம் எல்லாம் வந்து மைனூட்டா வந்து பாக்குறது கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நைட் ஸ்லாட் வேணும்னாலும் நீங்க புக் பண்ணிக்கிங்க, அக்டோபர் மாசத்துக்கு இப்பவே புக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாசம் மிட் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களே, ஸோ மீதி இருக்க டேட் எல்லாம் புக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இருக்காது. தேவைப்படுறவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி புக் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபாய் ரெண்டு டிக்கெட் ஒரு டைம்ல புக் பண்ணலாம். அதே ஐடியில நீங்க திரும்பவும் ரெண்டு டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டைம்ல நம்ம புக் பண்ணும்போது மேக்சிமம் ரெண்டு பேருக்கு புக் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க ரெண்டு தடவை இந்த ஒரு ஐடியில வச்சு நீங்க புக் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அக்கமடேஷன் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த திருமல அக்கமடேஷன் சொல்லிட்டு கிளிக்கர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிங்க்ல போயிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கேன்சல் வந்து நிறைய ஆகுது. ஆச்சு அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க. 100 ரூபீஸ் ரூம் வேணும், நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1000 ரூபீஸ் அவைலபிள் காட்டினா கூட புக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் அதில் ஸ்டே பண்ண முடியும், உங்களுக்கு ரூம்ஸ் வந்து பெருசா இருக்கும். சில டைம் 100 ரூபீஸ் ரூம்ஸுமே உங்களுக்கு கேன்சல் ஆகும். அதனால போற வரைக்கும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஸோ ஒரு சிலர் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்குறீங்க, அது ரிலேட்டடா நான் தனியா உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். தமிழ்நாடு டூரிசத்துல உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துக்கு நிறைய ரூம்ஸ் இருக்கு. டூரா போறதுக்கு விருப்பப்பட்டவங்க ஆன்லைன்ல புக் பண்ணுங்க. சேலம், கோயம்புத்தூர், மதுரை, ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூர்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. சென்னையிலேருந்து ரெகுலராக போயிட்டு தான் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதை தவிர உங்களுக்கு அடிஷ்னலாக வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் இல்லை நீங்கள் தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸாக மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.